ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து விளையாண்டாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா, 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. இதில் அந்த அணியில் அதிகபட்சமாக அந்த அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 48 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 38 ரன்களும், ஹார்திக் பாண்டியா 32 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 188 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கினாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அந்த அணியின் துவக்க வீரர்களா பார்த்திவ் பட்டேல் மற்றும் மோயின் அலி இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. இதுல மோயின் அலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. 7 பால்ல 13 ரன்கள் அடிச்சிருந்த போது பாத்தீங்க அப்படின்னா, 4வது ஓவர்ல ஜஸ்பிரீத் பும்ரா வந்து வீசினாரு. அந்த ஓவர்ல பார்த்திவ் பட்டேல் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது பால பேட்ல தொட்டுட்டு ரன் ஓடுறதுக்காக ஓடி விடுவாரு. ஆனா மோயின் அலி வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துவாரு. இருந்தாலும் பார்த்திவ் பட்டேல் வந்து சொல்லி ஒடியாந்துருவாரு. வேற வழி இல்லாம மோயின் அலி கிரீஸ விட்டு இறங்கி அடுத்த எண்டுக்கு ஓடும்போது பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஸ்லிப்ல நின்றுட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பால எடுத்து துல்லியமா த்ரோ பண்ணி ஸ்டம்ப்ல அடிச்சிருவாரு. இதன் மூலமா மோயின் அலி பாத்தீங்க அப்படின்னா பரிதாபமா ரன் அவுட் ஆகி வெளியேறிவாரு. இது வந்து ஆர்சிபி அணிக்கு ஒரு பெரிய பின்னடை வேறுபடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிக்ஸர் பவுண்டரி அடிச்சு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அந்த நிலையில பார்த்திவ் பட்டேல் தேவையில்லாம கால் பண்ணி அவரை வந்து அவுட் ஆக்கி விட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.